வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம், இப்போது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. பாடல்களோட ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த பாட்டு வாங்கினது, எவ்ரி சாங் ஒர்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது ஜீவா சார், துளசி, நாசர், தம்பிராமையா, ஜேபி சார், இன்னும் மற்ற மலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எல்லோரும் அந்த படத்தில் ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்குமார் சார் வந்து படத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி பயங்கர பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. என் மேலே நம்பிக்கை வச்சு ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு இட். வெல்கம் எவ்ரி ஒன். Today is a really special day because Yann's highlight is the Harris Gerard Sir's music. Adnala, I think I'm really glad to visually be able to display Harris Sir's work. And thanks to Ravi Sir again for letting me be a part of Yann and to be able to work with the amazing Jeeva Ji. And of course, the wonderful Elvis Sir again. So please, as you've heard the song, please watch the movie to hear how it comes out. Thank you. அண்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சினிமாடோகிராஃபர், ஏன்னா ஒரு சினிமாடோகிராஃபராக இருந்ததுனால. ஸோ ஹி ஹஸ் கோத் ஹீஸ் கம் அப் வித் லாட் ஆஃப் நிறைய சினிமாடோகிராஃபர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஆக்சுவலி எங்களோட சினிமாடோகிராஃபரே பார்த்துட்டிங்கன்னா ஹாப்பி நியூ இயர் பண்ணிட்டு இருக்காரு மனுஷ் நந்தன். அவரே வந்து ஷாருக் கான் சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அயங்கா போஸ், ஹரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஈவன் நான் ரவி சாரோட டைரக்ஷனில் மட்டும்தான் நடிப்பேன், சினிமாடோகிராஃபியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்தது. நம்ம கோபி சார் வந்திருந்தார் மொராக்கோவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது. என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் பயங்கர எந்துவாய் அவர் மாடியிலேருந்து கீழே குதிச்சு அவர் கால் உடஞ்சிடுச்சு. அவர் உடஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே நடக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் மொராக்கோவுக்கு போகிறோம், மொராக்கோவுக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. Then he fully worked as a cinematographer and plus direction, nariya pressures avarku, but still as a person nano we all as a team I think nalla coordinate panni correct ah communicate panni inda padatha oru nalla oru padam oru entertaining film idhula message adhu idhu adala enna solla theriyadhu oru nalla oru entertainer enna portha varaikkum if they ask me neenga enna are you a good actor or are you a star appdi kenda I am an entertainer nu na solven. So it's an entertaining film, edge of the seat film. நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பேசுறேன். ஸோ ரொம்ப இதை பத்தி பேசினா என்னடா படத்துல பார்த்தோன்னா புஸ்ஸன் ஆயிடக்கூடாது. ஐ திங்க் என்னோட கெரியர்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும், ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபிலிமா இருக்கும். ஏன்னா ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ நிச்சயமா ஒரு ஒரு எப்படி கோ எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டு எல்ட்ரட் சார். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் யார்கிட்ட நான் வந்து இந்த கதையை சொன்னால் உடனே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டு எல்ட்ரட் சார் தான் நான் பேசினேன். நைட்டு வி அந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்தோம், ஸ்டோரி நரேஷனில் இருந்தோம். அடுத்த நாள் காலையில் வி சைன் த ப்ராஜெக்ட் அண்ட் எல்லாமே ஒரு ஃப்ளோவில் நல்லபடியாக போய் இன்னைக்கு வி ஜஸ்ட் கம் அப் வித் த ப்ராடக்ட். ஸோ நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து இன்னும் சீக்கிரமாக வி ஜஸ்ட் கட்டிங் இட் அண்ட் இப்போ ஹாரிஸ் சார் வந்து இசையமைக்கணும் அந்த ட்ரெய்லருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் வில் ஹாவ் அனதர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ட்ரெய்லர் லான்ச் இருக்கும். ஐ எம் மோர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ட்ரெய்லர் லான்ச். ஸோ நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஃபிலிமாக இருக்கும், என்னோட கெரியரில் ஒரு 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 நல்ல ஒரு ஃபிலிம். தேங்க்ஸ் டு ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டீம் அண்ட் ஸ்பெஷலி எல்டர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கு நாட் எவ்ரிபடி வில் ஹாவ் தட் விஷன். ஸோ இந்த விஷன் அவருக்கு வந்தது, ஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் சொல்லும்போது என்னப்பா ஃப்ளைட் வருது அது வருது இது வருது இதெல்லாம் வேணாப்பா பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் அவர் எடுத்த படங்கள் வினை தாண்டி வருவையா, கோ, நீதானே என் பொண்ணு வசந்தம், எல்லாம் குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் ஹி ஹஸ் டன். ஸோ இந்த அந்த வரிசையில் இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக அவரோட இப்போ அவரோட புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வரிசையில் யான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கும் ஜீவா எனக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனே பெட்டர் காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும். மோர் தென் தட், ரவி சாரோட நான் ரொம்ப
ஒரு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் இயர்ஸ் இஸ் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் டெக்னிக்கலான நிறைய விஷயங்கள் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹவு லைக் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட டைரக்டர்ஸ் தான் எனக்கு லைஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவரும் இஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட் ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக அவர் கூட இன்னொரு படம் நான் பண்ணுவேன் ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு ஸோ அவர்கிட்ட கேட்காமலே நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ கூடிய சீக்கிரம் வில் அகெயின் கம் அப் வித் அ பிக் திங் ஃபஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் மற்றது அதை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுலாம் சொல்லுவீங்க பட் நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் துளசி எஸ் துளசி இஸ் ஆல்வேஸ் பின் கிரேட் துளசி வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபுல் டைம் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட டாக்டருங்கிற மாதிரி நடிக்கணும் அந்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்தா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இருப்பார் ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஸோ அதனால் அந்த கேரக்டர் அவங்களால ஈஸியாக அவங்களால கன்சீவ் பண்ண முடிஞ்சது ஸோ எனக்கு இப்போ தான் இட் வாஸ் அ கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் போத் த சிஸ்டர்ஸ் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் எங்களுக்கு கம்பேரிசன்ஸ்லாம் கேட்பீங்க கார்த்திகா இஸ் மோர் ஆஃப் அ நைஸ் டான்சர் அண்ட் அ வெரி சில்ட் அவுட் பர்சன் துளசி இஸ் ஆல்சோ அ குட் ஆக்ட்ரஸ் நைஸ் டான்சர் அண்ட் லைக் யூனோ எவ்ரிபடி தே போத் ஹேவ் வேற வேற குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் ஆர் வெரி டேலண்டட் அண்ட் நிச்சயமாக இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க நாசர் சார் குரு சொல்லவே வேணாம் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சீன் வித் ஹிம் ஸோ ட்ரெய்லரில் இன்னும் நிறைய பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலாட் நான் யார் பற்றியும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க தேங்க்யூ